அப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது எங்க காலேஜோட லைப்ரரி. காலேஜ் லைப்ரரியில வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக் இருக்கு, நிறைய புக் கலெக்ஷன் இருக்கு. நம்ம கிடைக்காத ரேரான புக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க காலேஜ்ல வந்து 16 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் தனித்தனி ரேக்ல நிறைய புக்ஸ் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், நோட்ஸ் எல்லாமே வந்து எங்க காலேஜ் லைப்ரரியில அவைலபிளா இருக்கும். எங்க காலேஜ் லைப்ரரியில வந்து டிஜிட்டல் லைப்ரரியாவும் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு புக்லையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோட் ஸ்கேனர் எல்லாம் ஒட்டிருப்பாங்க. நம்ம புக் வெளியில எடுத்துட்டு போனா இதை ஸ்கேன் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி எந்த தேதியில நம்ம இந்த புக் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த நம்பர் போட்டு கொடுப்பாங்க. ரிஜிஸ்டர் நோட்லயும் வந்து எங்க காலேஜ்ல இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் எந்தெந்த புக் எந்த நாள்ல எடுத்திருக்காங்க, எவ்வளவு நாள்ல இந்த புக்கை படிச்சு முடிச்சு ரிட்டர்ன் பண்றாங்க அப்படிங்கறதையும் வந்து நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எங்க காலேஜ்ல லைப்ரரியில டெய்லி நியூஸ் பேப்பர் வரும், தமிழ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்து பிள்ளைங்க படிக்கிறனால அவங்களுக்கு வந்து வெக்காபுலரிஸ் வந்து நிறைய தெரியும், வாசிக்கிற பழக்கம் அதிகமாகும். எங்க காலேஜ் லைப்ரரியோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து 10,000 மேல வந்து புக்ஸ் இருக்கு. பிரேக் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க காலேஜ் லைப்ரரியில வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் படிப்பாங்க. அது மாதிரி புக்கை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிச்சுட்டு வந்து திருப்பி கொடுப்பாங்க. எங்க காலேஜோட லைப்ரரி வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ.